வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஐவரிக்கை 2023 அக்டோபர் 8 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வானிலை ஐவரிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தென்மேற்கு பருவமழை வட மாநிலங்களில் மகாராஷ்டிரா வரைக்கும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வரைக்குமே பின்வாங்கிவிட்டது. இன்னும் ஒடிசா, மேற்கு வங்கம், வடகிழக்கு மாநிலங்கள், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா பகுதியில் மற்றும் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் இந்த பகுதியில் மட்டும் தென்மேற்கு பருவமழை தொடர்கிறது. தென்மேற்கு பருவமழை அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தொடரும் என்று நாம் நீண்டகால அறிக்கையில் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் தொடரக்கூடிய தென்மேற்கு பருவமழை இன்றைக்கு நிலைமையில் பார்த்தீங்கன்னா, வட இந்திய நிலப்பகுதிகளில் எந்தவித நிகழ்வும் இல்லை, எல்லாமே உயரெடுத்தம் தான் பின்வாங்கிவிட்டது. வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்கனவே சிக்கிமிற்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திவிட்டு, நிலச்சரிவை ஏற்படுத்திவிட்டு, உயிர் சேதத்தை ஏற்படுத்திவிட்டு வங்கதேசம் நோக்கி நகர்ந்து, பிறகு வடகிழக்கு மாநிலங்களின் அசாம், மேகாலயா, அருணாச்சல பிரதேச பகுதியை நோக்கி நகர்ந்த நிகழ்வும் செயலிழந்து விட்டது. இதோட காற்று சுழற்சி காரணமாக மட்டும் அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம், மேகாலயா பகுதிகளில் மட்டும், அசாம் பகுதிகளில் மட்டும், வடகிழக்கு மாநிலங்களில் அதுவும் குறிப்பாக அசாம், மேகாலயா மற்றும் அருணாச்சல பிரதேசம் பகுதிகளில் மட்டும் மழை பொழிப்பை கொடுத்து வருகிறது. இனிமேல் இதை நாம் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிற காரணத்தினால இந்த வடகிழக்கு மாநிலங்களில் மட்டுமே மழை இருக்கும். ஒடிசாவிற்கு தெற்கே தான் இனிமேல் மழை பொழிவு இருக்கும். ஏதாவது வலுவான நிகழ்வு போனால் மட்டும்தான், அது மேற்கு வங்கம், ஒடிசாவில் கரை கடந்தால் மட்டும்தான் அங்கே இனிமேல் மழை. இனிமேல் மழை பொழிவு எல்லாமே ஆந்திர பிரதேசம், தெற்கு ஒடிசா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா இங்கே மட்டும்தான் மழை இருக்கும். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் தற்பொழுது வெப்பசலன இடிமடி பிடிப்பு, வடமேற்கு வெப்பக்காற்று, வடமேற்கு வெப்ப நீராவி காற்று தமிழ்நாட்டில் நுழைகிற காரணத்தினால மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சரியாக சொல்லப்போனால் கேரள எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் அனைத்து உள் மாவட்டங்கள், வங்கக் கடலோரம் தவிர்த்து பிற பகுதிகளில் நல்ல மழை பிடிப்பை கொடுத்து வருகிறது. ஒதுக்கி ஒதுக்கி இப்போ தான் தொடங்கியிருக்கு. சென்னை திருவள்ளூரில் வழக்கமாக மழை, தினம் ஒரு நாளாவது ஒரு முறையாவது ஒரு இடத்துலையாவது பெய்திடும், மழை தொடர்கிறது. நேற்றைக்கு வட சென்னை திருவள்ளூரில் மழை, சென்னைக்கும் மழை தான், இன்றைக்கும் அதுபோல் மதிய மாலையில் இருக்கும். ஆனால் அதை விட கூடுதல் மழை கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர, அதுவும் குறிப்பாக நீலகிரி முதல் நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள்லையும் அதனை ஒட்டியுள்ள கர்நாடக பகுதிகளிலையும் நல்ல மழை பிடிப்பை கொடுக்கும். அடுத்தபடியாக நீலகிரி தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும், அனைத்து தென் உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கும் நாளைக்கும் மழை நெருங்கும், வந்து தஞ்சாவூர் வரைக்கும் மழை பொழிவை கொடுக்கும். 11ஆம் தேதி தஞ்சாவூரை தாண்டி, திருவாரூரை தாண்டி மழை பொழிவு நாகப்பட்டினம் வரைக்கும் 11ஆம் தேதி புதன்கிழமை கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு. அதே நாளில் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அரியலூர், பெரம்பலூர்லாம் இன்றைக்கு கொடுக்கும். நேற்றைக்கே பெரம்பலூர், திருச்சியெல்லாம் மழை, திண்டுக்கல் மழை, திண்டுக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் மழை, மூலனூர் மற்றும் பள்ளப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை, மதுரை மாவட்டத்தில் பரவலான மழை, அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகள், திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி, சிவகங்கை மாவட்ட பகுதிகளெலாம் மழை நேற்றைக்கு. இன்றைக்கு அதே போல் அனைத்து மாவட்டங்களும் மழை, டெல்டாவை நெருங்கும் நெருங்கும் தான். தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு இன்றைக்கு பெய்யலாம், நாளை தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பெய்யும், நாளை மறுநாள் திருவாரூர் மாவட்டத்துக்கு பெய்யும், அடுத்த நாள் புதன்கிழமை, அதாவது இன்றைக்கு டெல்டாவை நெருங்கும், டெல்டாவில் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்றைக்கு. அது திருவாரூர் மாவட்டம் மேற்கு பகுதி கூட பெய்யலாம். இன்றைக்கு தேதி 8, 9ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு கண்டிப்பாக பெய்யும், 10ஆம் தேதி திருவாரூர் மாவட்டத்துக்கு பெய்யும், 11ஆம் தேதி நாகப்பட்டினம் கடலோரம் வரைக்கும் நெருங்கும், 11ஆம் தேதி ஒதுக்கி ஒதுக்கி நாகப்பட்டினம் நெருங்கும். இப்படித்தான் மழை வாய்ப்பு. தென் மாநிலங்களுக்கு தான் இனிமேல் மழை, வட மாநிலங்களுக்கு தென்மேற்கு பருவமழை பின்வாங்கிவிட்டது, வடகிழக்கு பருவமழையில் வடகிழக்கு மாநிலங்களில் மட்டும் இருக்கிறது, அதுவும் இந்த மாதம் 20ஆம் தேதி அங்கே பின்வாங்கிடும். 21ஆம் தேதியிலிருந்து
அரபிக்கடலில் காற்று சுழற்சி ஏற்பட்டு கிழக்கு காற்றை ஈர்த்து 21ஆம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழைக்கும் தென்மேற்கு பருவமழைக்கும் இடைப்பட்ட தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்றாக திசை மாறக்கூடிய தெற்கு தென்கிழக்கு கிழக்கு காற்று மழை கொடுக்கும். ஆக 21ஆம் தேதியிலிருந்து வங்கக்கடலோரம் மழைப்பொழிவு கிடைக்க தொடங்கிடுங்க. இந்த 20ஆம் தேதி வரைக்கும் தான் ஒரு நாள் ரெண்டு நாள் வங்கக்கடலோரம் கிடைக்கும் மழை. 21ஆம் தேதியிலிருந்து அடிக்கடி கிடைக்கும், வெயிலும் இருக்கும். 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இடையிடையே சூரியனை மேகம் மறைக்கும், ஆங்காங்கே தூரும் நனைக்கு மழைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். 21ஆம் தேதிக்கு மேலே 28-29 வடகிழக்கு பருவமழை, 28-29 வடகிழக்கு பருவமழை. அதிலேருந்து ஜனவரி மாத இறுதி வரைக்கும் தென் மாவட்டங்களில் மழை. ஜனவரி 10 வரைக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மழை. டிசம்பர் இறுதி வரைக்கும் வட மாவட்டங்கள் மழை. டிசம்பர் 15 வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான சர்வசாதாரணமாகவே நிறைய மழை பொழிவை. நவம்பர் 1 30 நாள், டிசம்பர் 1 15 நாள், அக்டோபரில் இறுதி 1 3 நாள் எல்லாம் நிறைய மழை பொழிவு. ஆக 48 நாட்களுக்கு நிறைய மழை பொழிவு இருக்கிறது. பருவமழை தொடங்கியதும் இடைவெளியும் இருக்கும், நிகழ்வுகள் அதிக நாள் நெருங்கி இருந்து மழை பொழிவை கொடுக்கும். நிகழ்வு தமிழ்நாடு வழி கேரளா வழி மேற்கு தொடர்ச்சி மலையை தாண்டி போய் அரபிக்கடல் போய் தீவிரமடைந்து கிழக்கு காற்றை ஈர்க்கும். தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்து இடங்களிலெல்லாம் வடகிழக்கு பருவமழை பொய்த்த இடத்திலெல்லாம் தென்மேற்கு பருவமழை பொய்த்த இடத்திலெல்லாம் வடகிழக்கு பருவமழை சேர்த்து பெய்ய இருக்கிறது. இந்த ஆண்டு சராசரிக்கு மிகுதியான மழை பொழிவு என்பதை நினைவில் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தென்மேற்கு பருவமழை இப்படி ஆகிவிட்டது, இனிமேல் இந்த ஆண்டு இப்படித்தான் என்று நினைக்க வேண்டாம். வரக்கூடிய நாட்களிலே மழை பொழிவு இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறையை சரி செய்யும் அளவிற்கும் கூடுதல் மழை பொழிவை கொடுக்கும் அளவிற்கும் இருக்கும். மழைநீரை சேகரிக்க நாம் எந்த நேரமும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை தயார் செய்து வைத்திருப்போம். மழைநீர் சேகரிக்க பண்ணை குட்டைகள் ஏற்படுத்துவோம். 10% இடத்துல பண்ணை குட்டைகள் ஏற்படுத்துவோம். கண்டிப்பாக பருவம் தப்பி பொழியும் மழையை பருவத்தில் பயன்படுத்த மழைநீரை சேகரிப்போம். திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை கூட இணைந்தே இருப்போம். மீண்டும் அறிவிக்கிறேன், கிருஷ்ணகிரி மாவட்டம் அதாவது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவை பார்க்கும் பொழுது கர்நாடகாவிற்கும் ஆந்திராவிற்கும் தெலுங்கானாவிற்குமே தென் வடகிழக்கு பருவமழை உண்டு. அதை விட சற்று கூடுதல் மழை தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திரா, அதை விட சற்று கூடுதல் மழை வடக்கு கேரளா மற்றும் கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்கள், அதை விட கூடுதல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் வடக்கு பகுதிகள் அனைத்து உள் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம், அதை விட கூடுதல் டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், அதை விட கூடுதல் தென் மாவட்ட கடலோர பகுதி, அதை விட கூடுதல் தென் மாவட்டங்கள், அதை விட கூடுதல் தென்கோடி மாவட்டங்கள், அதை விட கூடுதல் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை. அதுலேயும் டாப் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை டாப் பார்த்தீங்கன்னா அனைத்து மலைப்பகுதிகளுக்குமே அதிக மழை உண்டு. அதுலேயும் டாப் மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து, இந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட இடைப்பட்ட பகுதி, பாபநாசம், கன்னியாகுமரி, இதெல்லாம் அதிக மழை பொழிவு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்ய மாநில கூட இணைந்திருங்கள். துல்லியமறிய அப்டேட்ஸ் அவசியம். அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்து லாபமடைய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.